கேம்பிரிட்ஜில் எங்களுக்கு ஜஸ்ட்டு ஹாஃப் அ டே தான் இருக்குது இந்த ஹாஃப் அ டேவை எப்படி எஃபிஷியண்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பயங்கரமாக பிளான் பண்ணேன் ஏன் ஹாஃப் அ டே தான் இருக்குன்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் பெஸ்ட் ஃபைவ் திங்ஸ் டு டூ இன் கேம்பிரிட்ஜ் நம்ம கூகுளில் தேடணும்னா டாப்பில் வரது பண்டிங் தான் பண்டிங்னா வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஷாலோவான வாட்டரில் போட்டிங் போகிறது தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேம்பிரிட்ஜில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்க்கெலாம் நம்ம என்ட்ரி டிக்கெட் பே பண்ணி உள்ளே போய் பார்க்குறது தேர்ட் ஆப்ஷன் நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது அது கிட்டையோ இல்லை அது மேலேயோ போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நாலாவது ஆப்ஷன் அலுமினி வாக்கிங்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த கால் காலேஜ்ல படிச்சவங்களோ இல்ல படிக்கிறவங்களோ கேம்பிரிட்ஜ்ல இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ் எல்லாம் சுத்தி காமிப்பாங்க லாஸ்ட் ஆப்ஷன் மியூசியம் தான் ஃப்ரீ மியூசியம்ஸ் நிறையவே இருக்கு ஃபிட்ஸ் வில்லியம் மியூசியம் மியூசியம் ஆஃப் ஜுவாலஜி இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் இந்த அஞ்சு விஷயத்துல என்னால ரெண்டு இல்ல மூணு விஷயம் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பார்த்தா ரிவர் பண்டிங் பண்ணும் போதே வழியில எல்லா பிரிட்ஜையும் பார்த்துடலாம் அண்ட் அலுமினி வாக்கிங் பண்ணோம்னா காலேஜஸையும் பார்த்துடலாம் பிரிட்ஜஸ் கூட பார்க்க வாய்ப்பிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டையும் புக் பண்ணிடலான்னு சொல்லி நான் கெட் யூர் கைடில் புக் பண்ணிட்டேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆச்சு இப்போ நான் பே பண்ண ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஒர்தா இல்லையானு நீங்களே வீடியோ முடியும் போது தெரிஞ்சுக்குவீங்க கேம்பிரிட்ஜ் நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருமே வந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்போது சிட்டி சென்ட்ருக்குள்ள போகாதீங்க பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன் லெஸ்ஸுலேருந்து வர ரூட்டில் ஒரு பார்க் அண்ட் ரைடு இருக்குது அங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணி பஸ் ஏறி இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் சுத்தியும் வந்துட்டு நீங்க எந்த டேரக்ஷன்ல உள்ள வந்தாலும் ஒரு பார்க் அண்ட் ரைட் இருக்கு இது இல்லாம இந்த பார்க் அண்ட் ரைட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ எயிட்டீன் அவர்ஸ்க்கு பஸ்ஸுக்கு மட்டும் நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துடலாம் ரிட்டர்ன் டிக்கெட் அப்படின்னா வந்து வர்றதுக்கு மட்டும் கிடையாது போறதுக்கு வர்றதுக்கு சேர்த்தே டிக்கெட் எடுத்துடலாம் அது வந்து மூன்றரை பவுண்ட் வருது அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வருது இவர் தான் எங்களோட பண்டிங் கைடு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தார் ஒரு ஒரு பிரிட்ஜு ஒரு ஒரு காலேஜ் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட நேம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு பயங்கர தூக்கம் வந்துச்சு பட் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேட்டேன் பார்க்க வியூலாம் சீனிக்காக இருந்ததுனால அப்படியே மறந்து வந்து நான் இருந்தேன் இந்த பண்டிங்க்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸுமறுத்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த ஊரே சுற்றி காமிச்சாரு அதுவும் ஜாலியாக உட்காந்து பயங்கர ராயலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் செமையாக இருந்துச்சு கேம்பிரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள்லாம் இருக்குங்க பிகாஸ் லெஸ்டர்ல நான் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பார்த்தது பார்த்ததில்லை கேம்பிரிட்ஜில் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வீட்லாம் தெரியுது நிறையா சக்தி வந்து இப்போதான் லண்டன்ல கூட இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க பட் நான் பார்த்தது இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நைஸ்ன்னு சொல்ல முடியாது எப்படி ஒரு மாதிரி இருக்காது அடைச்ச மாதிரி இருக்காதா விட்டுருப்பாங்க விட்டுருப்பாங்க பட் ஸ்டில் ஒரு மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஸ்டே பண்றது எனக்குலாம் வந்து கொஞ்சம் நினைச்சாலே ஒரு மாதிரி சப்ப ஆகிற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நாங்கள் கைடட் அலுமினை டூர் போகிறோம் அலுமினைனா நம்ம காலேஜில் படித்து முடிச்சவங்களா நம்ம அலுமினைன்னு சொல்லுவோம் பட் இப்போ வந்து காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை முடி படிச்சு முடிச்சவங்களா இருக்கட்டும் அவங்க யாராவது நம்மளோட கைடாக வருவாங்க வந்து இங்கே இருக்கிற காலேஜஸ்லாம் சுற்றி காம்பாங்க ஃபேமஸ் கிங்ஸ் காலேஜ் தான் எங்களோட டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பின்னாடி இருக்கிறவங்க வந்து எங்களோட கைடு இவங்க தான் அவங்க வந்து எங்களை நிறைய காலேஜ் சுற்றி கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அல்மோஸ்ட் லைக் கேம்பிரிட்ஜ் ஒரு ரவுண்ட் வரப்போறோம் இது ஒரு காலேஜோட அக்காமடேஷன் தான் அங்கேண்ட விண்டோவெலாம் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா காலேஜோட டாக்ஸ் ரேட்டு நம்பர் ஆஃப் விண்டோஸ் பொறுத்து மாறுமா அதாவது நிறைய விண்டோஸ் இருந்தால் நிறைய டேக்ஸாம் ஸோ பாதி டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்காக விண்டோஸ்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு காலேஜில் அவங்களோட லேண்டையே அக்ரிகல்ச்சுரல் பர்பஸ்க்கும் ஃபார்மிங்க்கும் யூஸ் இருக்கிறாங்க ஏன்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்டுக்கு டேக்ஸ் கம்மியாக டே முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஸ்டில் அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன நம்ம கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக நினச்சாலும் எங்க கூட வந்த டூர் கைடு அவங்க வந்து லாஸ்ட் இயரே அவங்களோட அகாடமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பட் இன்னும் வரைக்கும் ஜாப் தேடிட்டு தான் இருக்காங்க இந்த இன்ஃப்ளேஷன் எல்லா இடத்துலையும் அதோட வேலையை காமிச்சிட்டு தான் இருக்குது இந்த வாக்கிங் டூருக்கு ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஸோ நம்ம நார்மலா ஒரு இடத்துக்கு போய் நம்மளா சுத்தி பார்க்குறது வேற ஏன்னா அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கும் நம்ம அதை ரீட் பண்ணணும் பட் இந்த மாதிரி யாராவது நம்மளை கைட் பண்ணி கூட்டி போனாங்கன்னா அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிருவாங்க ஜஸ்ட் நம்ம வந்து லிசன் பண்ணிக்கிட்டே போலாம் இங்கே தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் முடியும் ஸோ இங்கிருந்து வெளிய போவாங்க இங்கதான் என்னோட கைடிங் டூரும் முடிஞ்சிச்சு இப்ப நீங்க சொல்லுங்க ஹாஃப் அ டேக்கு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஒர்த்தா இல்லையான்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது வேற ஒன்றும் இல்லை மளிகை கடைக்கு போகிறது தான் யூகேல ஜென்ரலாகவே சண்டே எல்லா கடையுமே சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் அடைச்சிருவாங்க ஏன்னா சண்டே அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினப்பாங்க நம்ம ஊரில் சண்டே வந்துட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும்லாம் கடை திறந்துருக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வியாபாரம் தோ இங்கே வியாபாரம் சண்டே சாட்டர்டே நல்லா நடந்தா கூட அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை அவங்க ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க இந்த மாதிரி க கல்ச்சர் இந்தியாவில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நாங்களும் பெட்டி கடை தான் வச்சுருந்தோம் எங்களோட கடையோட ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் சிக்ஸ்லேருந்து நைட்டு லெவன் வரைய ஆல் செவன் டேஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம ஊர் மக்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அது எல்லாமே அவங்களோட பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பப்போ ஒரு சின்ன ட்ரிப்போ ஒரு படமோ ஒரு ஹோட்டலோ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் மெமரிஸாக க்ரியேட் ஆகும் பிள்ளைங்க எல்லாமே நல்லா படித்து ஒரு வேலைக்கு வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போக தான் போகிறாங்க இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம் பட் அவங்க திரும்பி அவங்க லைஃப்பை பார்த்தாங்கன்னா பட்ட கஷ்டங்கள் தான் ஞாபகம் இருக்கும் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே யூகேலில் இருக்கிறோம் பட் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுவோம் யூகேக்குள்ளேயுமே நிறைய ட்ராவல் பண்ணுவோம் ஸோ ட்ராவல் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய ப்ளாக்ஸ் வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்